ஸோ இப்போ இருக்க மார்க்கெட்டில் 23K ஒரு நல்ல ஃபோன் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக K20 அண்ட் K20 Pro தான் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இப்போ K20 இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் 2 weeks டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த K20 என்னென்னலாம் மேஜர் இஷ்யூஸ்லாம் இருக்குது, ஸோ டெய்லி யூசேஜில் இந்த K20 எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிற பற்றி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுனால நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் மேஜர் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து போர்ட்ரேட் மோடு வந்து ஜி கேமில் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஸோ டெய்லி யூசேஜில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து செமகாண்டாகுதுன்னே சொல்லுவேன். ஸோ இந்த ஷாமி தரப்புலேருந்து இவங்க இன்பில்டாக நிறையா கேமரா அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதெல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேமரா ஓப்பன் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில ஆக்ஷன்ஸை நான் ட்ரிகர் பண்ணுறேன். இப்போ டெலஃபோட்டோ லென்ஸ் மூலயமா நான் ஒரு பிக்சர் எடுக்கிறேன். ஸோ இப்போ சாம்பிளுக்கு ஒரு பிக்சர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பிக்சரில் எந்த ஒரு டிஃபால்ட்டும் இல்லை, எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை, நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆனால் ஜி கேமுன்னு வரையில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது நான் சொல்லுவேன். ஸோ இப்போ கேமரா ஆப்ஷனில் இருக்குது, வீடியோக்கு மாற்றிட்டோம், மறுபடியும் கேமராவுக்கு மாற்றி இப்போ போர்ட்ரேட் மோடுக்கு ஆன் பண்ணுவோம். போர்ட்ரேட் மோட் ஆப்ஷனுக்கு வந்தோடனே ஃப்ரேம் எந்த இதில் இருந்துச்சோ அதே இதில் ஸ்டக் ஆச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா ஜி கேம் வந்து டெலஃபோட்டோ லென்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு சின்ன இஷ்யூ தான். ஸோ இந்த இஷ்யூ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ரெக்டிஃபை பண்ணுறாங்கனோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஐ திங்க் இந்த அப்டேட்டில் வந்து இதை கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ செகண்டாக இருக்க இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பாப்அப் கேமரா டிலே. ஆமாங்க, இது ஒரு இஷ்யூன்னு சொல்ல முடியாது, நான் பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு ப்ராப்ளம்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாமி டிவைஸில் வந்து பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க, அதுவும் 20 MP கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் இருக்கட்டும், ஆனால் ஷாமி சொன்ன மாதிரி அவங்க லான்ச் அப்பயே சம் குறிப்பிட்ட டைமில் இந்த பாப்அப் கேமரா வந்து ஓப்பன் ஆகும்னு சொன்னாங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, பட் இது வந்து க்ளோஸ் ஆகிறப்ப ரொம்ப டிலே ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுக்காண்டி ஒரு டிமோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஃப்ரண்ட் ஃபேக்சிங் கேமரா ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபோனை வந்து நம்ம ட்ராப் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ செகண்ட்ஸில் இது வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே விழுந்ததுக்கப்புறம் தான் இது டிடெக்டே பண்ணுது. ஸோ கியர் மெக்கானிசம் இந்த ஃபோனில் ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். செகண்ட் டைமாக இதே டெஸ்ட்டை நாங்கள் பண்ணி பார்த்தோம். ஸோ அதே ரீசன் தான் எங்களுக்கு வந்துச்சு பாப்அப் கேமரா வந்து ஸோ கொஞ்சம் டிலேவாக க்ளோஸ் ஆகுதுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேர்டாக இருக்க இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 48 MP மோடில் வந்து ஃபோட்டோ அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் கிறிஸ் கிராஸாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுக்காண்டி ஒரு டெமோ பார்த்துடலாம். ஸோ 48 MP வந்து இப்போ நான் இதை செட் பண்ணுறேன். ஸோ என்னோடய கேமராவில் ஒரு சில சாம்பிள் ஷாட்ஸ் 48 MP மோடில் நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஸோ அந்த ஃபோட்டோவை வந்து இப்போ நம்ம ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ ப்ரிவ்யூ பார்த்ததில் அந்த கொஞ்சம் ஜூம் பண்ணி அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா அதோடய அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ இது ஒரு சின்ன ஒரு இஷ்யூ தான். ஸோ இதை வந்து அவங்க ஒரு அப்டேட்டில் கொண்டு வந்தாங்கன்னா, கரெக்ட் பண்ணாங்கன்னா ஸோ இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அவங்க அப்டேட் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் நான். ஸோ ஃபோர்த்தாக இருக்க இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 12G நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறப்ப நெட்ஒர்க் வந்து ரொம்ப பஃபர் ஆகுது. இதனால் என்னோடய ப்ரைமரி சிம்மை வந்து நான் 4G செகண்டரி சிம்மை வந்து 3G கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ எனக்கு பஃபரிங் சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இருந்தாலும் உங்கள் டயட் பேடை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளேயில் தெரிய இந்த நம்பரை வந்து உங்கள் டயல் பேடில் நீங்கள் டைப் அடிச்சு பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் வந்து டெஸ்டிங்கிற இந்த ஒரு செட்டிங்க்கு உங்களை கூப்பிட்டு போகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் இன்ஃபர்மேஷன் ஃபோனுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே LTE/TD ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து LTE ஒன்லிக்குன்னு செட் பண்ணிடுங்க. ஸோ செட் பண்ணதுக்கப்புறமா கீழே ஒரு அப்டேட்டுங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, டேரெக்டாக நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஒரு சில ஃபோன்ஸில் வேலை செய்யாது. இது வந்து நம்ம டேரெக்டாக செட்டிங்லே போய் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். டேரெக்டாக உங்கள் செட்டிங் ஆப்ஷனுக்கு போயிடுங்க. செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அபவுட் ஃபோனுக்கு போங்க.
அபவுட் ஃபோனில் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை 4-3 times கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த டெஸ்டிங் மெனு வந்துடும். ஸோ அதில் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஸ்டெப்பு தான், எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அப்டேட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிடுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ 5th இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்லெஸ் எல்இடி நோட்டிஃபிகேஷன் லைட். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கேமரா மாடியூலேருந்து வர லைட்டை தான் எல்இடி நோட்டிஃபிகேஷனுக்கு இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லைட் வந்து அலைன்மெண்ட் ஆகியிருக்கிற இடம் தப்புன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா மேலே டாப்பில் அலைன் ஆகிருக்கு. ஸோ யாரும் ஃபோனை திருப்பிலாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ட்ராபேக் எல்இடி நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா ப்ராப்ளம்ஸுமே என்னோடய டெய்லி லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணது. ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருங்க. ஸோ அண்டு தென் சனிங்கார் ஃப்ரம் தமிழ்நாள். மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தமிழால் இணைந்திருப்போம். ஸோ நன்றி, வணக்கம்.